அனைவருக்கும் வணக்கம். ஞான முகாம் 3 நாள் பயிற்சி அப்படின்னு சொல்லி தான் நானும் இங்கே வந்தேன். ஆனால் இது வந்து ஞான முகாம் பயிற்சி அல்ல அப்படி நான் பார்த்தேன். எனக்கு ஏதோ வேறு வார்த்தையாக ஏதோ வேறு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. இது வந்து மனசை பற்றி புரிஞ்சுக்க வந்திருக்கோம். மனசுனா என்ன, மனசில் என்னென்ன தாட்ஸ் வருது, என்ன ஏது, இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப நம்ம பார்த்து 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 வாழ்க்கையை வாழாமல் விட்டுட்டோம். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் வந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்தீங்களா, நீங்கள் திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐயோ இத்தனை நாள் நான் வாழாமல் இப்போ தான் வாழ போகிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதே மாதிரி தான் மனசை புரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வாழவே ஆரம்பிக்கிறோம். நான் எனக்கு 28 வயசு ஆகுது, நான் 28 வருஷமாக வாழலையா அப்படின்ற சந்தேகம் வருது எனக்கு. அப்போ அந்த கில்ட்டு வரும்போது அந்த கில்ட்டும் தேவையில்லாது தான் அப்படிங்கிறத புரிஞ்சதுனால இனிமேட்டுக்கு நான் வாழ போகிறேன் அப்படிங்கிறது தெரியுது. இதை வந்து நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே வந்து இது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவங்களுக்கு இப்போயே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வாழவீங்க, முன்னாடியே அவங்கள வாழவீங்க. அவங்க ஒரு வயசெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு என்னடா இத்தனை நாள் நம்ம வாழாமல் விட்டுட்டோமே, அதுவே ஒரு தனி கில்ட்டாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன். நன்றிங்க. Thank you.